உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மருத்துவ சந்தேகங்களை கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையை வழங்கி வரோம். இன்றைக்கு புகையிலை பழக்கத்தை ஒழிப்பதற்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, இவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். நாகை மாவட்டத்திலிருந்து முருகன்றவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. இவருக்கு 63 வயது ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. சில வருடங்களுக்கு முன்னாடி வாகன விபத்தில் அடிபட்டு இப்போ சரியாயிடுச்சு. ஆனாலும் இப்போ வந்து கால் மூட்டுகளில் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடிபடும்போது காலில் தான் அடிபட்டுது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதில் சரியாயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வந்து நடக்க முடியல, வலி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வலி சரியாவதற்கு ஒரு மருந்து கூறுங்கள்னு கேட்டிருக்காரு. இவருக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். மூட்டுகளில் வலி வருவதற்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். உடற்பருமன் நிறையா இருந்தாலும் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. உடலில் வந்து யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமாக இருந்தாலும் வரக்கூடும். அதாவது ஒரு சிலர் வந்து இரவு நேரத்தில் தூங்கும்போது சிறுநீர் வந்தால் அதை அடக்கிக்கொண்டே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த யூரிக் அமிலமானது இரத்தத்தோடு கலந்து மூட்டுகளில் வந்து தேங்கும். அந்த மாதிரி தேங்கும்பொழுது வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டாலும் வலி வரக்கூடும். அதிக நேரம் நின்று கொண்டு வேலை செய்தாலும் வரக்கூடும். அதிக நேரம் வந்து பிரயாணம் செய்கிறவங்களுக்கும் கால்களை தொங்க போட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் மூட்டு வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், தைராய்டு நோய் இது போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் மூட்டுகளில் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. மூட்டுகளுக்கு அதிக வேலை கொடுக்குறவங்களுக்கு பிற்காலத்தில் இது போன்ற வலிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதிக இட தூக்குறவங்களுக்கும் வரக்கூடும். மாடிப்படி அதிகமாக ஏறி இறங்குறவங்களுக்கும் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லலாம். மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த சவ்வு, அங்கே இருக்கக்கூடிய திரவம் இவற்றின் அளவு குறையும் பொழுது தான், தேய்மானம் ஏற்படும் பொழுது தான் இந்த மூட்டுகளில் வந்து வலி நிறையா வரக்கூடும். இந்த நேயர் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அடிபட்டதாகவும் அதற்குண்டான சிகிச்சை எடுத்து அந்த வலி இல்லை, மறுபடியும் வலி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. மூட்டுகளில் அடிபட்டால் அங்கே மூட்டு சிப்பியில் பாதிப்படையும். அந்த மூட்டு சிப்பிகளில் பாதிப்படைந்தால் கூட பிற்காலத்தில் வலிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எலும்புகள் பலவீனமானாலே போக போக வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மூட்டு வலியை போக்குவதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை அரைத்த விழுது, பூண்டு, கடுகு ரோகிணி, ஓமம், புங்கன் வேர்பொடி, கஸ்தூரி மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், புங்கன் எண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலில் 100 மில்லி புங்கன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு. தோல் உரிக்காத பூண்டு பற்கள் எடுத்து ஒன்று ரெண்டாக நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு பற்கள் ஒரு 5 பூண்டு பற்களும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒன்று ரெண்டாக நசுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வெற்றிலை அரைத்த விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட கடுகு ரோகிணி சேர்க்கணும். கடுகு ரோகிணின்றது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வேர் மாதிரி இருக்கும். இது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது 10 கிராம் அளவு எடுத்து சும்மா நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாம் 1-2 இடித்து வச்சுருக்கிற இந்த கடுகு ரோகிணியை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பூண்டு, வெற்றிலை அரைத்த விழுது, கடுகு ரோகிணி, ஓமம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயில் ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சணும். இந்த தைலத்தை வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால்களில் முட்டிகளில் வலி இருக்கிறவங்க, கை கால்களை சரியாக நீட்டி மடக்க முடியாதவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த சலசலப்பு சத்தம் நல்லா அடங்கணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த சலசலப்பு சத்தம் நல்லா அடங்கிடுச்சு, நுரம் மட்டும்தான் இருக்குது. இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே புங்கன் வேர் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட கஸ்தூரி மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியெல்லாம் நல்லா எண்ணெயில் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூண்டெல்லாம் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
முட்டிகளுக்கு நிறையா வேலை கொடுக்கும் பொழுது தான் இந்த வலி வந்து வரக்கூடும். முட்டிகளை வந்து நம்ம சுலபமாக நீட்டி மடக்குவதற்கு ஏற்ற வகையில் அங்கே பிணைப்பு நான்கள் இருக்கும். அதே மாதிரி மென்மையான குஷன்கள் இருக்கும், அதை மெனிக்கன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியெலாம் பாதிப்படையும் பொழுது தான் முட்டியில் வந்து நிறையா வலி வரக்கூடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. இரவு நேரத்தில் தூங்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து நிறையா இருக்கும். பகல் நேரத்தில் வந்து ஒரு மன தைரியத்தில் நிறைய வேலையை செய்வாங்க, இரவு நேரத்தில் தான் இந்த முட்டி வலி வந்து நிறையா வரக்கூடும். கீழே அமர்ந்து சரியாக சாப்பிட முடியாது, சப்பளங்கள் போட முடியாது, அந்த நேரத்தில் வந்து திமிர் பிடித்த மாதிரி இருக்கும். நம் உடலில் வந்து வாதம் பித்தம் இவையெல்லாம் சீற்றமடைந்து ரத்தத்தோடு சேரும்பொழுது தான் இந்த வலியெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்புண்டு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து இவையெல்லாம் அந்த எலும்புகளுக்கு போய் சேராத பொழுது இந்த வலியின் தீவிரம் வந்து அதிகமாகும். முட்டியில் வலி வந்தால் இது போல் ஒரு தைலம் தயார் செய்து காலை இரவு இரண்டு வேளையும் அந்த முட்டியின் மீது தடவி வரும்பொழுது அந்த வலி வந்து படிப்படியாக குறையும். அங்கே இருக்கக்கூடிய தசைகள், தசை நார்கள் இவையெல்லாம் கிழிந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் பாதிப்படைந்தாலும் அடிபட்டாலும் அந்த பாதிப்பெல்லாம் சரி செய்து வலியை போக்குவதற்கு இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, முழங்கால் வலியை சரி செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல 100 மில்லி பொங்கன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லேசாக சூடானதும் பூண்டு வெற்றிலை அரைத்த விழுது கடுகு ரோகிணி ஓமம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததும் அடுப்பை நல்ல ஸ்லோவில் வச்சு பெருங்காயத்தூள் புங்கன் வேர்பொடி கஸ்தூரி மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கலரு கலரி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். இந்த தைலத்தில் கடுகு ரோகிணியை சேர்த்துருக்கோம். கடுகு ரோகிணி என்பது இதுதான். இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கக்கூடியது. இந்த கடுகு ரோகிணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முட்டிகளில் வரக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கு பயன்படுது. அங்கே இருக்கக்கூடிய தசைகள், தசை நார்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை போக்கி வலியை போக்குவதற்கு இந்த கடுகு ரோகிணி அதிக அளவில் பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த தைலத்தில் நம்ம புங்க வேர்பொடியை வந்து சேர்த்துருக்கோம். புங்க மரத்தின் வேரை எடுத்து நல்லா காய வைத்து இடித்து தூளாக்கி அந்த தூளை வந்து நம்ம இந்த தைலத்தில் வந்து சேர்த்துருக்கோம். புங்க வேர்பொடி முட்டி வலியை போக்குவதற்கும் உடல் வலியை போக்குவதற்கும் பயன்படுது. முக்கியமாக வாதத்தை சமன் செய்வதற்கு பயன்படுது. அதுக்கப்புறம் வெற்றிலையை வந்து சேர்த்துருக்கோம். வெற்றிலையும் வாதத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வலியை போக்குவதற்கும் பயன்படுது. அதுக்கப்புறம் ஓமத்தை சேர்த்துருக்கோம். ஓமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சத்துக்கள் வலியை போக்குவதற்கும் உணர்ச்சியை கொடுப்பதற்கும் பயன்படுது. அதே மாதிரி நரம்புகளில் ஏதேனும் அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பை சரி செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. முட்டி வலி இருக்கிறவங்க ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வு இல்லாமல் உழைத்தால் பிற்காலத்தில் முட்டி வலி வந்து நிறையா வரக்கூடும். மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு, பரம்பரையாக வருவதற்கும் வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு வந்து உடற்பருமன் அதிகமாக இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. உடலில் வந்து கொழுப்பு சத்து அதிகமானால் கூட வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அசைவ உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கும் தரமில்லாத உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதை விட முக்கியமாக முட்டிகளில் கிருமி தொற்று ஏதேனும் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிணைப்பு நாள்கள், தசைகள் இவையெல்லாம் பாதிப்படைந்து முட்டி வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லலாம். முட்டி வலி இருக்கிறவங்க இது போல் ஒரு தைலம் தயார் செய்து காலை இரவு இரண்டு வேளையும் அந்த முட்டியின் மீது தடவி வரும்போது அந்த வலி படிப்படியாக குறையும். முட்டி வலி இருந்தால் இது போல ஒரு தைலம் தயார் செய்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேர்களே, திருவண்ணாமலையிலிருந்து தனம்ன்றவங்க இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு 42 வயதாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரை நோயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சில வருடங்களாகவே கழுத்தில் உள்பகுதியில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது சதை பகுதிக்கு அடியில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, அது என்ன செஞ்சாலும் கரையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டிகள் கரைவதற்கு ஒரு மருந்து கூறுங்கள்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். கழுத்து பகுதியில் கட்டிகள் வருவதற்கு நிறையா காரணங்களை சொல்லலாம். அதே மாதிரி பல வகையாகவும் பிரிக்கலாம். கட்டிகளில் வந்து கொழுப்பு கட்டி இருக்குது, நீர் கட்டிகள் இருக்குது. அதே மாதிரி நிணநீர் முடிச்சியும் கொழுப்பும் சேர்ந்து கட்டிகள் உருவாவதற்கும் வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் ஏதாவது விஷ பூச்சிகள் கடித்தால் கூட உள்ளே கட்டிகள் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. தசைகளை ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டாலும் கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி நரம்புகளில் இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டு தொற்று நோய் கிருமி தாக்குதல் ஏற்பட்டாலும் கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நிறையா கட்டிகளை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சருமத்துகள் கட்டிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. இவை எல்லாமே தோலுக்கு அடியில் வருவதற்கு வாய்ப்புண்டு. இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா நிறையா காரணங்களை சொல்லலாம். பொதுவாக நம் உடலில் வந்து ஹார்மோன் சுரப்பில்
ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது இது போன்ற கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கோடை காலத்தில் வந்து சூடு கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கோடை காலத்தில் நீர் கட்டிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. ஒரு சில கட்டிகள் வந்தால் நம்ம சிகிச்சை கொடுக்கும்பொழுது அது உடனே கரைந்துவிடும். ஆனால் ஒரு சில கட்டிகள் நீண்ட நாட்களுக்கு கரையாமல் இருக்கும். ஒரு சில கட்டிகள் வலிக்காது, ஒரு சில கட்டிகள் வந்து வலிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டிகள் வந்து நகரக்கூடிய வகையில் இருக்கும், ஒரு சில கட்டிகள் வந்து நகராது. இந்த மாதிரி நிறைய காரணங்களை வகை வகையாக பிரிக்கலாம். இந்த கட்டிகள்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் மரபணு கோளாறு ஏதேனும் இருந்தாலும் கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. நம் உடலில் வந்து நிறையா கொழுப்பு சேர்ந்து அந்த கொழுப்பு துகள்கள் ஒரு இடத்துல சேர்ந்து கட்டிகளாக உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கழுத்து பகுதியில் நிணநீர் முடிச்சுகள், நிணநீர் சுருப்பிகள்லாம் இருக்கும். இவையெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் சிறு சிறு கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது தீவிரமான காய்ச்சல் வந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய தசைகள் தோள்கள் பாதிப்படைந்து கட்டிகள் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது இரத்தத்தில் ஏதாவது விஷத்தன்மையுள்ள பொருட்கள் கலக்கும்போது பலகீனமான இடத்துல இது போன்ற கட்டிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லலாம். இந்த கட்டிகளை கரைப்பதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அந்தி மல்லி இலை அரைத்த விழுது, இலுப்ப மரப்பட்டை, மருதம்பட்டை பொடி, கஸ்தூரி மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 100 மில்லி விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் லேசாக சூடு ஆகிடுச்சு. இலுப்ப மரப்பட்டை தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்லா இலுப்ப மரப்பட்டை எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் 1-2 இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸான பொடியாக இல்லாமல் கொஞ்சம் 1-2 இடித்து எடுத்தோம்னாலே போதும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததான் இது கூட அந்தி மல்லி இலை அரைத்த விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நல்லா போகணும், சலசலப்பு சத்தம் அடங்கணும். இது விளக்கெண்ணெயில் காய்ச்சறதுனால நுரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சூடு ஆறுனா மட்டும்தான் இந்த நுரம் அடங்கும். அதனால் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த சலசலப்பு சத்தம் அடங்கிடுச்சான்னு பார்க்கணும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இந்த எண்ணெயில் வந்து மிதக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த துகள்கள்லாம் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சலசலப்பு சத்தமும் அடங்கிடுச்சு. நம்ம கரண்டியில் கலரும் போதே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். முதல்ல ஈரப்பதம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். அந்த கரண்டியை கலரும் போதே ஒரு கொழகொழப்பு தன்மை இருக்கும், கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மொத்தம் போயிடுச்சுன்னா அந்த கொழகொழப்பு தன்மை தெரியாது. அதே மாதிரி நம்ம கலர்றதுக்கும் கரண்டி வந்து லேசாக இருக்கும். இதுதான் வந்து பதம். இப்போ அந்த பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தைலம் சூடாக இருக்கும் போதே கடைசியாக மருதம்பட்டை பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மருதம்பட்டை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அடுத்ததான் கஸ்தூரி மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 பொடியும் போட்டு ஒரு கலர் கலரிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தைலத்தில் நம்ம இலுப்ப மரத்தோட பட்டையை வந்து சேர்த்துருக்கோம். இலுப்ப மரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஊரில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் இருக்கும். நம்ம தான் தேடி பார்த்து அந்த பட்டையை வந்து, அதாவது மேல் தோலை வந்து சேகரித்து நல்லா காய வைத்து இடித்து தூளாக்கி இந்த தைலத்தில் வந்து சேர்த்துருக்கோம். அந்த இலுப்ப மரத்தின் பட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இனம் புரியாத கட்டிகளை போக்குவதற்கு பயன்படுது. ஒரு சிலருக்கு ஏன் கட்டி வருதுன்னே தெரியாது, ஆனால் தொடர்ந்து கட்டி வந்து கொண்டே இருக்கும். அதுவும் விதவிதமாக வரும் அந்த கட்டிகள். அந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைப்பதற்கு இலுப்ப மரத்தின் பட்டைகள் வந்து அதிக அளவில் பயன்படுது. அதனால் அந்த பட்டையை வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தி மல்லி இலை, அதாவது மாலை நேரத்தில் ஒரு சில செடிகள் வந்து பூ பூக்கும். அது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும். அந்த பூவை வந்து நம்ம அந்தி மல்லின்னு சொல்லுவோம். அதனுடைய விதையை பார்த்தீங்கன்னா அது வந்து மிளகு மாதிரியே இருக்கும். அந்த விதையை பார்க்கும்போது எல்லார் வீட்லேயுமே வைத்திருப்பாங்க. அது சாலையோரங்களில் தானாகவே வளரக்கூடியது. இது வந்து அந்தி மல்லி செடியோட இலைகள். வந்து இந்த செடியை வந்து பத்ராட்சின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கட்டிகளை கரைப்பதற்கு பயன்படுது. கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி, நீர் கட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது தசை கட்டியாக இருந்தாலும் சரி, அந்த கட்டிகளை கரைப்பதற்கு இந்த இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுது. இதனுடைய இலைகளை வந்து நம்ம அதில் அரைத்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கஸ்தூரி மஞ்சளை வந்து சேர்த்துருக்கோம். தொற்று நோய் கிருமி தாக்குதல் இருந்தால் கூட கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த கிருமிகளை அரைத்து கட்டிகளை கரைப்பதற்கு
கஸ்தூரி மஞ்சத்தூள் அதிக அளவில் பயன்படுது. அதனால் கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதம் பட்டை பொடி. பொதுவாக தோலில் வரக்கூடிய எந்த பாதிப்பாக இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்குவதற்கும் தோலை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் மருதம் பட்டை வந்து அதிக அளவில் பயன்படுது. அதனால் மருதம் பட்டை பொடியையும் சேர்த்துருக்கோம். நேர்களை கட்டிகளை கரைப்பதற்கான தைலம் எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல 100 மில்லி விளக்கெண்ணெய் ஊற்றி எண்ணெய் லேசாக சூடானதும் இழுப்ப மரப்பட்டை அந்தி மல்லி இலை அரைத்த விழுது இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி நல்ல பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தைலம் சூடாக இருக்கும் போதே மருதம் பட்டை பொடி கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கலரு கலரை வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். இந்த தைலத்தை கட்டிகள் உடலில் எந்த இடத்தில் உள்ளதோ அந்த இடத்துல சிறிதளவு காலை மதியம் இரவு 3 வேளையும் தடை வரும்போது தோல் வழியாக ஊடுருவி அந்த கட்டிகளை கரைத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதே சமயத்தில் அந்த கட்டிகள் வலி இருக்குதா இல்லையான்னு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அந்த கட்டி ஏன் வந்திருக்கு எதனால் வந்திருக்குன்னு உரிய பரிசோதனை செய்து பார்த்து அதன் பின்பு இந்த தைலத்தை பயன்படுத்தும்போது அந்த கட்டி வந்து விரைவாக ஆறும். ஏன்னா ஒரு சிலருக்கு புற்றுநோய் கட்டி வந்தால் அதை கவனிக்க மாட்டாங்க. அதனால் இது எந்த கட்டின்னு நல்லா தெரிந்து வைத்து கொண்டு அதன் பிறகு இது போல் ஒரு தைலம் தயார் செய்து பயன்படுத்தும்போது அந்த கட்டி வந்து படிப்படியாக குறையும். குறிப்பாக நம்ம உடலில் வந்து நிறைய கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த கட்டிகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து கொழுப்பு சத்துள்ள உணவுகளை வந்து குறைத்து கொள்ள வேண்டும். காரம் புளிப்பு மசாலா சூடு தரக்கூடிய பொருட்களையும் குறைத்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கட்டிகள் வந்து படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் புகைப்பழக்கம் இருந்தாலும் கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அசைவ உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கும்போது அந்த கட்டி வந்து வராது. தோல் பகுதியில் தோலுக்கு அடியில் ஏதாவது கட்டிகள் வந்தால் இது போல ஒரு தைலம் தயார் செய்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேர்களே, புகையிலை பழக்கத்தை போக்கக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பாதாம், அக்ரூட், காய்ந்த திராட்சை, ஏலக்காய், சீரகம், சோம்பு, கசகசா, பசு நெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு உருண்டை ஒன்று தயார் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பவுலில் ஒரு 10 கிராம் அளவுக்கு பாதாம் போட்டுக்கலாம். இது எதுவுமே வந்து நம்ம அளவுன்றது கிடையாது, ஒரு தோராயமாக ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10 கிராம் அக்ரூட் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட காய்ந்த திராட்சை 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றா சேரும்போது ரொம்ப நைஸாக ஒரு விழுது பதத்தில் அரைக்க வராது. கொஞ்சம் அந்த திராட்சை எல்லாம் சேர்ந்து அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டி பதத்தில் தான் வரும். அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கையில் தொடும்போது கொஞ்சம் பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கலாம். கையில் நெய் தொட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவில் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். லேசாக அழுத்தி உருட்டினீங்கன்னா போதும். இதை அப்படியே உருட்டி நிழலில் ஒரு நாள் முழுக்க நிழலில் தூசு படாமல் காய வைக்கணும். நிழலில் நல்லா காஞ்சதுன்னா கெட்டி பதத்தில் வந்துடும். எப்படி ஒரு கமரக்கட்டெலாம் நல்லா கெட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி நல்ல கெட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்ல நிழலில் ஒரு நாள் முழுக்க தூசு படாமல் மெலிசாக ஒரு துணி மேலே போட்டு காய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஜல்லடை போட்டு கூட மூடி வச்சு நிழலில் காய வச்சிங்கன்னா நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா எப்போ வேணும்னாலும் இதை பயன்படுத்திக்கலாம். புகையிலை பழக்கம் வந்தாலே உடலில் நிறைய பாதிப்புகள் வந்து வருவதற்கு வாய்ப்புண்டு. புகையிலையை வந்து விளைய வைத்து அதோடு ஒரு சில ரசாயனங்களை வந்து சேர்க்குறாங்க. இந்த ரசாயனங்களை பிரித்தோம்னா 3000க்கு மேலே நம்ம கணக்கு சொல்லலாம். இந்த ரசாயனங்கள் உடலுக்குள்ளே போகும்போது நுரையீரல பாதிப்படைய செய்து அதுக்கப்புறம் இதயத்தை பாதிப்படைய செய்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் மன அழுத்தம் மூளை பாதிப்பு நோய் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை வந்து இந்த புகையிலை வந்து கொடுக்குது. அதே மாதிரி புற்றுநோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் புகையிலையில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் தான். இந்த புகையிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில ரசாயனங்கள் இரத்தத்தோடு கலந்து மூளையை பாதிப்படைய செய்து தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும்.
திரும்ப திரும்ப புகையிலையை சுவைக்க வேண்டும் என்ற நிலையை வந்து ஏற்படுத்துது. இந்த ரத்தத்தில் எந்த அளவுக்கு கலந்திருக்கோ அந்த அளவுக்கு அந்த புகையிலைக்கு வந்து அடிமையாயிடுவாங்க. இந்த புகையிலையை உபயோகப்படுத்தும் போது வாய்ப்புகுதியில் நிறைய பாதிப்புறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த புகையிலை பயன்படுத்துறவங்களை பார்த்தீங்கன்னா வாய்ப்பகுதி வந்து அந்த பற்கள்லாம் வந்து கரையாக இருக்கும், வாய்ப்பகுதியில் வந்து நிறைய புண்கள் இருக்கும், வாய் துர்நாற்றம் இருக்கும், சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, அதிக கோவப்படுவாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ரசாயனங்கள் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதிப்படைய செய்யும். நிறைய ஞாபக மறதி இருக்கும். மூளை பாதிப்படைந்தாலே உடல் இயக்கம் வந்து பாதிப்படையும். பக்கவாதம் வருவதற்கும் இந்த புகையில தான் முக்கியமான காரணம். உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பாதிப்படைய செய்வதற்கு இந்த புகையில வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த புகையிலையை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது சிறுநீரக மண்டலம் பாதிப்படுவதற்கும் வாய்ப்புண்டு. ரத்தம் கெட்டாலே உடல் இயக்கம் வந்து படிப்படியாக குறையும். இந்த புகையிலை பழக்கத்தை மறப்பதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, புகையிலை பழக்கத்தை மறக்கக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல பாதாம், அக்ரூட், காய்ந்த திராட்சை, ஏலக்காய், சீரகம், சோம்பு, கசகசா, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்ல ஒரு விழுது பதத்துல அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமா நெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நிழல்ல காய வச்சு எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். இந்த மருந்து அக்ரூட் பருப்பு, பாதாம் பருப்பு, கசகசா, ஏலக்காய், சோம்பு, சீரகம் இவற்றையெல்லாம் சேர்த்து தயார் செய்திருக்கோம். இந்த உருண்டையை வந்து அந்த புகையிலை சுவைக்கக்கூடிய அந்த எண்ணம் வரும்பொழுது அந்த நேரத்தில் இந்த ஒரு உருண்டையை எடுத்து வாயில் வைத்து கொண்டு சுவைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புகையிலை சுவைக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து வராது. அதே மாதிரி இந்த உருண்டையை வந்து வாயில் வைத்து கொண்டு சுவைக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உமிழ்நீர் வழியாக உடலுக்குள்ளே சென்று இரத்தத்தை சுத்தம் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா பசி எடுக்கும். உடல் பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து நீங்கும். புகையிலையை பயன்படுத்துறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி நிறையா வரக்கூடும். அந்த நரம்பு தளர்ச்சியை போக்குவதற்கு பாதாம் பருப்பு, அக்ரூட் பருப்பு அதிக அளவில் பயன்படக்கூடியது. இரவு நேரத்தில் வந்து சரியாக தூக்கம் வராது. அந்த தூக்கத்தை கொடுப்பதற்கு கசகசா அதிக அளவில் பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களுக்கு குழந்தையே பிறக்காது. ஏன்னா அந்த உயிரணுக்களை வந்து சிதைத்து விடும். உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் பாதாம் பருப்பு, அக்ரூட் பருப்பு இவையெல்லாம் அதிக அளவில் பயன்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். புகையிலை பழக்கத்தை மறப்பதற்கு இது போல ஒரு உருண்டை தயார் செய்து அந்த எண்ணெய் வர சமயத்தில் இந்த உருண்டையை சாப்பிட்டாலே போதுமானது. உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த பழக்கமும் மறந்து போகும். புகையிலை பழக்கம் இருக்கிறவங்க இது போல ஒரு உருண்டை தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கழுத்து பகுதியில் வரக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய தைலம் தயார் செய்யும் விதத்தையும் பார்த்தோம். புகையிலை பழக்கத்தை மறப்பதற்கான மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்நிகழ்ச்சிக்கு உங்களுடைய மருத்துவ சந்தேகங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாரம்பரிய மருத்துவம், ஜி தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787, கிண்டி, சென்னை 6,32,000.